எனக்காக மதுரையிலே உதவி செய்வதற்காக வந்த என்னுடைய தம்பி ராதாகிருஷ்ணன் இரவு நிலையில் என்னோடு தங்கியிருந்து என்னை சந்தித்து வருகிற சிறுத்தைகளுக்கெல்லாம் தேரியல் போட்டுக் கொடுக்கிற வேலையை செய்து கொண்டிருந்தவன் தான் தம்பி ராதாகிருஷ்ணன். அவன் களத்திலே பணியாற்றிக் கொண்டிருந்த போது விபத்திலே மாண்டு போனான். இந்த இயக்கம் வளர வேண்டும் என்பதற்காக, தலித் மக்கள் தலைநிற வேண்டும் என்பதற்காக என் குடும்பத்தில் என் உறவிலிருந்த தம்பி ஒருவன் பணியானான். அந்த நேரத்தில் நான் தான் இறந்துவிட்டேன் என்று என் பெற்றோர் தலையை அடித்துக் கொண்டு புரியலே புரிந்து அழுதார்கள். மதுரைக்கு போனான். அரசு ஊழியராக பணியாற்றிக் கொண்டிருந்தவன் சாதி வெறியர்களால் படுகொலை செய்யப்பட்டு விட்டான். திருமாவளவனை யாரோ கொண்டுவிட்டார்கள், திருமாவளவன் செத்து போய்விட்டான் என்றுதான் என் தந்தைக்கும் தாய்க்கும் தகவல் போனது. பெற்ற பிள்ளையை இழந்துவிட்டோமே என்று என் தாயும் என் தந்தையும் என் உடல் மறைப்புகளும் கண்ணீர் விட்டு கதறி அழுத புரியலே புரண்டு கொண்டிருந்த போது நான் போய் வண்டியிலே இறங்கினேன். என்னை பார்த்தார்கள். ஆனால் இறந்து போனவன் என் தம்பி ராதாகிருஷ்ணன். எனக்கு இருக்கிற கவலையெல்லாம் என் தம்பி ராதாகிருஷ்ணன் விபத்திலே இறந்து போனான். அதற்காக என் பெற்றோர் அளவில்லை, ஏனென்றால் திருமாவளவன் உயிரோடு இருக்கிறான் என்று, நான் உயிரோடு இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தம்பி